ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபி சுந்தராம்பாள் அவர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தனது குரல் வளத்தாலும் பாட்டு திறத்தாலும் தமிழக இளைஞர்களை தட்டி எழுப்பிய கேபி சுந்தராம்பாள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் 26/10/1908 பிறந்தவர். சிறுமியாக இருந்தபோதே இவரது குரலினுடைய தனித்தன்மையும் வசீகரமான பாடும் திறனும் இனம் காணப்பட்டது. கும்பகோணத்தில் இருந்த புகழ்மிக்க பிஎஸ் வேலு நாயரினுடைய நாடக கம்பெனியில் சேர்ந்த கேபிஎஸ் 10வது வயதில் நல்ல தங்கால் எனும் நாடகத்தில் நடித்தார். அடுத்தடுத்த நாடக வாய்ப்புகள் அங்கேயே வந்ததால் அவரின் பாட்டியுடன் கும்பகோணத்தில் தங்கினார். தமிழகம் முழுவதிலும் இலங்கையிலும் கேபிஎஸ் நாடகங்கள் புகழ் பெற்றன. இவரை போலவே நடிப்பிலும் பாட்டிலும் உச்சத்தில் இருந்த எஸ்ஜி கிட்டப்பாவை மணந்தார். கிட்டப்பாவும் கேபிஎஸ்ஸும் காங்கிரஸிலும் விடுதலை இயக்கங்களிலும் ஆழமாக ஈடுபட்டனர். கலைத்துறையில் ஆர்வமிக்க காங்கிரஸ் தலைவர் எஸ் சத்யமூர்த்தி இவர்களை வழிநடத்தினார். கேபிஎஸ் பாடிய தேச பாடல்கள் இசைத்தட்டுக்களாகவும் புத்தகங்களாகவும் வெளியே வந்தன. அக்காலத்தில் கீர்த்திமிக்க கொலம்பியா நிறுவனமே இசைத்தட்டை வெளியிட்டது. எஸ் சத்யமூர்த்தி சொற்பொழிவாற்றும் கூட்டங்களில் அவரின் உரைக்கு முன்னதாக கேபிஎஸ் தனது கணீர் குரலில் பாடுவார். தேசிய பாடல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்தில் கூட மிகுந்த துணிச்சலுடன் அவற்றை பாடி வந்தார் கேபிஎஸ். கேபிஎஸ் பாடத் தொடங்கிய சிறிது நேரத்தில் மக்கள் பரவசத்தோடு ஆயிரக்கணக்கில் கூடுவர். அவர் பாடி பதப்படுத்தி உணர்ச்சி அலையை உலவ செய்த பின்னர் சத்யமூர்த்தியினுடைய சங்கநாதம் ஒரு பேரெழுச்சியையே உருவாக்கும். கேபிஎஸ் பாடிய காந்தியோ பரம ஏழை சந்நியாசி கரும் சுதந்திர ஞான விசுவாசி என்ற பாடல் இசைத்தட்டு வடிவம் பெற்று தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் ஒலித்தது. பகத்சிங் மறைந்தபோது சிறையில் கண்ணீர் வடித்தால் பாரத மாதா என்ற இவரினுடைய பாடல் கண்ணீர் சுரக்க காரணமாக இருந்தது. 1933 கிட்டப்பா மறைந்தபோது கேபிஎஸ்ஸுக்கு 26 வயது. 1934 தமிழக சுற்றுப்பயணத்தின் போது கொடுமுடி வருகை புரிந்தார் காந்தியடிகள். தங்கமுலாம் பூசிய டம்ளர் ஒன்றை காந்தியடிகளிடம் அளித்தார் சுந்தராம்பாள். அதனை ஏலத்தில் விட்டார் காந்தியடிகள். கணவன் மறைவுக்கு பிறகு தன்னை தடிமைப்படுத்தி கொண்டிருந்த கேபிஎஸ் காந்தியடிகளின் சந்திப்புக்கு பிறகுதான் மீண்டும் அரசியல் களத்தில் இறங்கினார். 1935 திரைப்படத்துறையில் நுழைந்தார் சுந்தராம்பாள். உலகளாவிய தமிழ் மக்களிடையே உயர் புகழ் பெற்றார். 1937 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் சத்யமூர்த்தியுடன் இணைந்து சூறாவளியாய் சுழன்றார். ஓட்டுடையோரெல்லாம் கேட்டிடுங்கள் என்ற அவரினுடைய பாட்டு தமிழகமெங்கும் முரசு கொட்டி எது. சிறைச்சாலை என்ன செய்யும் என்று கேபிஎஸ் பாடத் தொடங்கிய நாள் கேட்போர் நிமிர்வர். 24/9/1980 கேபிஎஸ் மறைந்தார். அப்போது அவருக்கு வயது 72. தேசியமும் தமிழுமாக 60 கோலாச்சியவர் கேபிஎஸ் சுந்தராம்பாள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.